வெல்கம் டு ஜாபடோரியம். இந்த வீடியோவில் நம்ம என்ன ஜாப் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஜாப் தான் பார்க்க போகிறோம். எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கு. ஸோ அவங்க என்னென்ன ரெக்குயர்மெண்ட்லாம் கேட்குறாங்க, இந்த ஜாப் என்னென்ன ஃபீல்டெல்லாம் உங்களுக்கு ஒர்க் கொடுப்பாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணிங்களா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலரான ஜாப் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் உங்களோட ஃபோனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா, வாங்க இன்றைக்கி நான் ஜாப்குள்ளே போய் பார்த்துருவோம். இது நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க. இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிஎஸ்லேருந்து இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குங்க. ஸோ டிசிஎஸ் பற்றி தெரியாதவங்க வந்து மேக்ஸிமம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். வேலை தேடுறவங்க எல்லாருக்குமே வந்து டிசிஎஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும், டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷருக்கு மெகா ஓப்பனிங் ஒன்று நடத்துகிறாங்க. ஓகேங்களா, ஸோ என்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எனக்கு டேட் எக்ஸாக்டாக தெரியல, நம்ம அதை போக போக பார்ப்போம். அண்டு முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃப்ரெஷருக்கு ஒரு ஜாப் ஃபேர் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ வந்து ப்ரிலிமினரி வந்து டெஸ்ட் எழுதணும், டெஸ்ட் எழுதிட்டதுக்கப்புறம் அதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ டேட் சொல்லுவாங்க. அது ஷெட்யூல் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் ஒன்று நான் சொல்கிறேன். அண்டு இதுக்கான டெசிக்னேஷன் உங்களுக்கு அசோசியேட் அப்படிங்கிற டெசிக்னேஷன் கொடுப்பாங்க. குவாலிஃபிகேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி டிகிரி இன்க்ளூட்ஸ் லைஃப் சயின்ஸ், அதாவது பிஃபார்ம் இந்த படிச்சிருக்காங்க இல்லையா, நீங்களும் வந்து இதுக்கு வந்து தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 2019, 2020 and 2021. ஸோ இந்த மூணு இயர் படித்தவங்களும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி படிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி படிச்சுட்டு ஒன் இயர் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் 2 இயர்ஸ் கேப் இருக்கக்கூடாது எஜுகேஷன் முடிச்சுட்டு அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க டிசிஎஸ். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக நீங்கள் 2021 இருந்தாலும் சரி, மற்ற இயராக இருந்தாலும் சரி, பேக்லாக்ஸ் எதுவும் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன ப்ராசஸ் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைஃப் சயின்ஸ் படித்தவங்களுக்கு வந்து மெடிக்கல் கோடிங் ப்ராசஸ் கொடுப்பாங்க, மற்றவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் ப்ராசஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் அவங்க மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுற பிபிஎஸ் ப்ராசஸ், அதை நான் சொல்லிட்டேன். அண்ட் இதுக்கான எப்படி அப்ளை பண்ணுன்ற விஷயம்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த போஸ்ட்டோட லிங்க்கு நான் கீழே கொடுத்துருப்பேன், ஜாப் லிங்க்குன்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த போஸ்ட் கிடைக்கும். இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க்குன்னு சொல்லிட்டு கொடுப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிசிஎஸ் அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, அந்த பேஜுக்கு உங்களை அப்படியே ரீடைரக்ட் பண்ணி கொண்டு போகும். ஓகேங்களா, மறக்காமல் இதை வந்து டெஸ்க்டாப்பில் இருந்துச்சுன்னா இல்லை லேப்டாப் இருந்தாலும் நீங்கள் இதில் அதில் ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் நவுன்னு சொல்லிட்டு ஒரு டப்பா இருக்கு இல்லையா, ஸோ அந்த டப்பா வந்து உங்களுக்கு வராது மொபைல் ஓப்பன் பண்ணால். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், மொபைல்லேருந்தும் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரைட் சைடில் 3 டாட் இருக்கும் இங்கே ரைட் சைடில். ஸோ அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு, டெஸ்க்டாப் சைட் டெஸ்க்டாப் மோட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைலில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் மோடுக்கு மாறும், அப்போ தான் இது வந்து எனேபிள் ஆகும். ஓகேங்களா, அதனால தான் பெஸ்ட்டு நீங்கள் வந்து லேப்டாப் இல்லைனா பிசியில் வந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, இது இதுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி வரைக்கும் இதுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனில் தான் இருக்கும். ஓகேங்களா, டெஸ்ட்டு என்றைக்கு வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி வைப்பாங்க. இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டு கிடையாது, நீங்கள் டைரெக்டாக போயிட்டு எழுதுகிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு. ஓகேங்களா, அண்ட் டெஸ்ட்டு எழுதி முடித்ததுக்கப்புறம் அதில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இன்டர்வியூ டேட் வந்து உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அவங்க சொல்கிற விஷயம். நான் ஆல்ரெடி சொன்ன விஷயங்கள் தான் கீழே இருக்கும். ஸோ என்னென்ன பேட்ச்க்கு அப்ளை பண்ணுவாங்க, ஸோ என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ஸ், பேங்கிங், ஃபினான்ஸ், இன்சூரன்ஸு, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கும். லைஃப் சயின்ஸில் வந்து மற்ற வேரியஸ் க்ரோத் ப்ராசஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்கன்னா தான் இந்த வெப்சைட் போகும். ஸோ இப்படியும் நீங்கள் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியும் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் நவ் ஓப்பன் இல்லையா அதை கிளிக் பண்ணியும் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அண்ட் மற்றபடி வேறு எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா carrier@tcs.com அப்படிங்கிறதுக்கு அனுப்ப சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதை கிளிக் பண்ணவுடனே உங்களை வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். அதை கிளிக் டீட்டெயில்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுப்பாங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதை வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட இதெல்லாம் செக் பண்ணுவாங்க, உங்களோட டீட்டெயில்ஸு எல்லாமே வந்து ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து உங்களுக்கு இமெயில் அனுப்புவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து பேசிக் ப்ராசஸ்.
இது இதுதான் வந்து இப்போ பண்ண போகிறோம். ஓகேங்களா, நான் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் நான் கிளிக் பண்ண உடனே டாடா கன்சல்டன்சி சர்வீசஸோட ஜாப் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ்க்கு உங்களை கொண்டு போகும். நீங்கள் மறக்காமல் பிபிஎஸில் தான் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஐடியில் கிளிக் பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டு. ஓகேங்களா, இப்போ இது மெகா ஜாப் ஆஃபர் முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பிபிஎஸ்க்கு தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஐடி கிளிக் பண்ணக்கூடாது, பிபிஎஸ் தான் கிளிக் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, நான் பிபிஎஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஓகே ப்ளா 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 இன்ஃபர்மேஷன்லாம் வருது. ஸோ அந்த கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு கொண்டு போகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு உங்களோட மற்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டிங்கன்னா லாஸ்ட்டில் வந்து சப்மிட் கேட்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். எதில் டவுட் வரும், அந்த டவுட் வராத விஷயம் மட்டும் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பார்த்து சொல்கிறேன். ஸோ டவுட் வரா மாதிரி எதுவும் கிடையாது, எல்லாமே வந்து ஈஸி தான். சோர்ஸ் டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்பில் பார்த்தேன்னு சொல்லலாம், இல்லை படி கொடுத்துட்டு என் நேம் கொடுக்கலாம், இல்லை வெப்புன்னு சொல்லிட்டு ஜாபட்டோரியம் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். நீங்கள் அது சோர்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்து கொடுத்துக்கோங்க. உங்களோட நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷன், ஸோ இதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ உங்களோட நியரஸ்ட் டெஸ்ட் லொக்கேஷன் எதுன்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னை தான் நியரஸ்ட்டு. ஸோ நான் சென்னை கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். அப்படின்னா பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கொடுத்துக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டு கிடையாது, நீங்கள் டேரெக்டாக போயிட்டு ஹால் டிக்கெட் வாங்கி டேரெக்டாக போய் டெஸ்ட்டு எழுதணும். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து நியரஸ்ட்டு லொக்கேஷன் நீங்கள் வந்து நாகர்கோயிலாக இருந்தால் நாகர்கோயில் கொடுத்துக்கோங்க, அந்த மாதிரி சேலம் அந்த சேலம். ஸோ எங்கெங்கே உங்களுக்கு கிட்ட இருக்கிற ஏரியாலாம் போட்டு பாருங்கள். ஸோ அந்த ஏரியா வந்துச்சுன்னா அந்த ஏரியாவை கிளிக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அவங்க வந்து ஒரு டெஸ்ட்டு ஏரியா உங்களுக்கு, ஐ மீன் ஒரு ஹால் டிக்கெட்டில் வந்து உங்களோட லொக்கேஷன் அலோகேட் பண்ணுவாங்க, அந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் போய் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களோட செக்யூரிட்டி கொஸ்டின் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து பாஸ்வேர்ட் தப்பாக போட்டிங்கன்னா இந்த கொஷின் கேட்பாங்க, அந்த கொஷின் அந்த கொஷினில் நீங்கள் ஆன்சர் கொடுத்தா மட்டும்தான் உங்களோட பாஸ்வேர்டை உங்களால் ரீசெட் பண்ண முடியும். அதுக்காக இந்த செக்யூரிட்டி கொஷின் மறக்காமல் இந்த செக்யூரிட்டி கொஷின் போட்டுட்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மறந்துட்டிங்கன்னா பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நான் சொல்லணும்னு நினச்சது உங்களோட இமெயில் ஐடியை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க, எக்ஸாக்டாக கொடுங்க. ஏன்னா உங்களுக்கான விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இமெயிலில் தான் வரும். ஓகேங்களா, உங்களோட ஹால் டிக்கெட்டு சிடிடிடி நம்பர்னு சொல்லிட்டு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரு அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இமெயிலில் தான் வரும். ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக சப்மிட் கொடுத்த உடனே அந்த சிடிடிடி நம்பர்னு சொன்னோம் இல்லையா, அந்த நம்பர் கிடைக்கும், இந்த நம்பர் கிடைக்கும். இந்த நம்பரும் உங்களுக்கு இங்கேயும் எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நம்பர் உங்களுக்கு இமெயிலும் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் அந்த நம்பர் எடுத்துக்கலாம் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. ஏன்னா ஹால் டிக்கெட்டில் அந்த சிடிடிடி நம்பர் எழுத சொல்லுவாங்க, அதுக்காக அந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் உங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுத்த உடனே அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு ஹால் டிக்கெட்டை வந்து உங்களுக்கு உங்களோட இமெயில் ஐடியில் அனுப்பி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. அந்த இமெயில் அந்த ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வந்து 6th June அன்னைக்கு சண்டே அன்னைக்கு உங்களோட டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அட்டன் பண்ணிவிட்டு அவங்க அந்த டெஸ்ட்டை வெரிஃபை பண்ணுவாங்க. அந்த வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களோட இன்டர்வியூ டேட்டு மற்ற விஷயங்கள் வந்து அவங்க வந்து இமெயில் பண்ணுவாங்க, இல்லைனா உங்களோட நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விஷயங்களை பேசுவாங்க. ஓகேங்களா, ஸோ மறக்காமல் இந்த ஜாபை நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள். தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே வந்து போய் குரூப்பாக போயிட்டு டெஸ்ட்டை அட்டன் பண்ணிவிட்டு குரூப்பாக போயிட்டு பாஸ் ஆகிட்டு குரூப்பாக வேலையில் ஜாயின் பண்ண பாருங்கள். ஓகேங்களா, ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் இந்த டெஸ்ட் எடுக்க போகிறவங்க எல்லாருக்குமே. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டெஸ்ட்டுக்கு வந்து நான் சொன்னேன்னு நினச்ச விஷயம், டெஸ்ட்டுக்கோட டீட்டெயில்ஸையும் இங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 80 questions கொடுப்பாங்களாம், 120 minutes இருக்குமா. என்னென்ன டெஸ்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெர்பல் எபிலிட்டி இருக்கும், ரீசனிங் எபிலிட்டி இருக்கும், நியூமரிக்கல் எபிலிட்டி இருக்கும். ஸோ இது எல்லாமே எவ்வளோ கொஷின்ஸு எவ்வளோ பிரித்து கொடுப்பன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற விஷயங்களும் இங்கே இருக்குது. ஓகேங்களா, இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், வேறு எதுவும் ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. 24/7 ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. மற்றபடி நான் மற்ற வீடியோஸில் சொல்கிற அதே எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா தான். ஓகேங்களா, ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வேலை வாய்ப்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலிகிராம் குரூப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் வந்து சின்ன சின்ன ஜாப் இதில் போட முடியாத என்னால் சின்ன சின்ன ஜாப்ஸ்லாம் டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன். ஓகேங்களா, அதனால தான் நான் உங்களை டெலிகிராம் குரூப்பில் ஃபாலோ பண்ண சொல்கிறேன். அதில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெளியே எங்கேயும் போகாதீங்க, ஏன்னா நிறைய இப்போது வெளியில் சூழ்நிலையே ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, பாய்.